ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜஸ்ட் டீச்சிங். இனி நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 6.4. வித் யூஷுவல் நொட்டேஷன்ஸ் இன் எனி ட்ரையாங்கிள் ஏபிசி, ப்ரூவ் பை வெக்டார் மெத்தட் தட் ஏ பை ஸ்மால் ஏ பை சைன் கேப் ஏ ஈக்குவல் டு ஸ்மால் பி பை சைன் கேபிட்டல் பி ஈக்குவல் டு ஸ்மால் சி பை சைன்ஸ் கேபிட்டல் சி. இதுக்கு முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போது இதில் இது வந்து கேபிட்டல் ஏ, இது வந்து கேபிட்டல் பி, அண்ட் இது வந்து கேபிட்டல் சி. ஆல்ரெடி நம்ம கேபிட்டல் ஏக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற லைனு இதை வந்து ஸ்மால் ஏ வெக்டார், அதே மாதிரி பிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற லைன் இது வந்து ஸ்மால் பி வெக்டார், அண்ட் சிக்கு ஆப்போசிட்டில் லைன் இது வந்து ஸ்மால் சி வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போது இதுக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னும் போது ஆல்ரெடியே நம்ம ஆங்கிள் கண்டுபிடிச்சி முதல்ல இதுக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம், அதே கான்செப்ட் தான். இப்போது சியோட ஆங்கிள் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னும் போது இது வந்து டுவர்ட்ஸ் சி, சிக்குள்ளே வருது இந்த ஆரோ, இது வந்து சியை விட்டு வெளில போகுது. அப்போது இந்த ஆங்கிள் எடுத்தால் இது வந்து தப்பு. ஸோ நம்ம எடுக்க வேண்டிய ஆங்கிள் ஏதோ ஒரு லைன், ஒன்று இந்த லைன், இந்த லைன், இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த ஆரோ இப்படி வர ஆரோ இது வந்து இப்படி போகும். அப்போது இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சி பாயிண்ட்லேருந்து இது வந்து வெளியே போகுது, அதே மாதிரி இந்த ஆரோவும் வெளியே போகுது. ஸோ அப்போது ஆங்கிள் அப்படின்னும் போது இதை தான் எடுக்கணும், பை மைனஸ் சி, ஓகேங்களா? அதே மாதிரி இப்போது ஏக்கும் பிக்கும் கண்டுபிடிக்கலாம். ரெண்டு லைனில் ஏதோ ஒரு லைன், நான் வந்து இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், அப்போது ஏ பாயிண்ட்டு, அப்போது இங்கே வர ஆரோ வந்து இப்படி வருது, அப்போது ஆரோ வந்து இப்படி போகும். அப்போது ஏ பாயிண்ட்லேருந்து இந்த பக்கமும் ஆரோ போகுது, இந்த பக்கமும் ஆரோ போகுது. ஸோ திஸ் இஸ் அவர் ஆங்கிள் பை மைனஸ் ஏ. அதே மாதிரி சி பாயிண்ட்டுக்கு, சி பாயிண்ட்டுக்கு இந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன், அப்போது இது இங்கே வருது, இது இப்படி போகுதுன்றதுனால ஆரோ இப்படி உள்ளே வரும். ஸோ இதுவும் பி பாயிண்ட்டுக்கே வருது, இதுவும் பி பாயிண்ட்டுக்கே வருது. ஸோ திஸ் இஸ் ஆங்கிள் பை மைனஸ் பி, ஓகேங்களா? இப்போது பிசி வெக்டார் ஈக்குவல் டு ஸ்மால் ஏ வெக்டார் அண்ட் ஏசி வெக்டார் ஈக்குவல் டு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாட் பிசி வெக்டார் ஏ வெக்டார், ஏ மாட் ஏசி வந்து பி, மாட் ஏபி வந்து சி அப்படின்னு எடுத்தாச்சு. இது வந்து வெக்டார் ட்ரையாங்கிள்லா, அது வந்து ஏபி வெக்டார் ஈக்குவல் ப்ளஸ் பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ விக்டார் ஈக்குவல் டு ஜீரோ விக்டார், இதை வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த மூணு டேர்ம் இருக்குல்ல ஏபி பிசிசிஏ, இதில் ஏதாவது ஒரு டேர்மை வந்து இந்த போத் சைட்ஸில் வந்து நம்ம மண்டிலே பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம், கிராஸ் மல்டிப்ளை பிசி, பிசி விக்டார் பை போத் சைட், கிராஸ் மல்டிப்ளை பிசி வெக்டார் பை போத் சைட்ஸ் அப்படின்னா பிசி வெக்டார் கிராஸ் ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் ஈக்குவல் டு பிசி வெக்டார் கிளாஸ் ஜீரோ வெக்டார், ஓகேங்களா? இப்போ வந்து ஜீரோ கூட எது மட்டும் பண்ணாலும் ஜீரோ தான். ஸோ BC வெக்டார் கிராஸ் AB வெக்டார் ப்ளஸ் BC வெக்டார் கிராஸ் BC வெக்டார் ப்ளஸ் BC வெக்டார் கிராஸ் CA வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ வெக்டார், ஓகேங்களா? இப்போது ஒரு ஃபார்முலா இருக்குது, என்ன அப்படின்னா A வெக்டார் கிராஸ் B வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார், இது ஒரு ஃபார்முலா. தென் ஏ வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ வெக்டார், இது ஒரு ஃபார்முலா. இப்போது இந்த ஏ வெக்டார் கிராஸ்டார் இருக்குல்ல, அந்த ஃபார்முலாவை வந்து நான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போது இங்கே ஜீரோ ஆகிடுமா? ஸோ பிசி வெக்டார் கிராஸ் ஏபி வெக்டார் இந்த டேர்மை அப்படியே இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன், ஈக்குவல் டு மைனஸ் பிசி வெக்டார் கிராஸ் சிஏசி வெக்டார், ஓகேங்களா? இது இந்த பக்கம் வந்துச்சு, அதனால் மைனஸ் ஆயிடுச்சு. இப்போது இந்த ஃபார்முலா, ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபார்முலாவை
இதில் அப்ளை பண்ண போகிறேன், இந்த டேர்மில் அப்ளை பண்ண போகிறேன். அப்போது மைனஸ் ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிசி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார். ஓகேவா? இப்போது இந்த பக்கமும் மைனஸ், இந்த பக்கமும் மைனஸ், அதனால் ரெண்டும் கிராஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பிசி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார். இதை வந்து நான் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஈக்குவேஷன் 1 கூட மல்டிப்ளைட் பை இதே மாதிரி பிசியை மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ மிச்சம் இருக்கிற ரெண்டு டேர்மில் எதுனா ஒன்று நான் வந்து ஏபி வெக்டாரை மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஏபி வெக்டார் ஜீக்கோ கிராஸ் ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏபி வெக்டார் கிராஸ் ஜீரோ வெக்டார். ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? ஏபி வெக்டார் கிராஸ் ஏபி வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார் கிராஸ் சிஏ வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ வெக்டார். ஓகேங்களா? அதே ஃபார்முலா தான் இந்த இடத்துக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போது இது வந்து ஜீரோ வெக்டார் ஆகிடும். ஸோ மிச்சம் இருக்கிற டேர்மு இதில் வந்து ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இதை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மைனஸ் ஏபி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார். இப்போ அந்த ரெண்டாவது ஃபார்முலா ஏ கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் பி கிராஸ் ஏ வெக்டார். அந்த ஃபார்முலா இங்கே போட்டோம் அப்படின்னா ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏசி வெக்டார் கிராஸ் ஏபி வெக்டார் அப்படின்னு வந்துருமா? இந்த ஈக்குவேஷனை வந்து நம்பர் 3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போது 2வையும் 3யும் ஈக்குவல் பண்ணுறேன். எதனால் அப்படின்னா இந்த பக்கமும் ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார், இங்கேயும் ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார். ஸோ இதுவும் இதுவும் ஈக்குவல். அப்போது இந்த பக்கம் இருக்கிற வேல்யூ இந்த பக்கம் இருக்கிற வேல்யூ ஈக்குவல். ஸோ எப்படி எழுதுறேன்னா ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இது பிசி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார் தென் இது ஈக்குவல் டு ஏசி வெக்டார் கிராஸ் ஏபி வெக்டார். புரியுதுங்களா? இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்றதுனால இதுக்கு வந்திருக்கிற வேல்யூவும் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றதுனால மூணுமே ஈக்குவல் போட்டு எழுதிக்கிறேன். இப்போது இந்த மூணுத்துக்குமே வந்து நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்கிறோம். மாடு மூணு டேர்முக்கும். அப்போது மாட் ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார் ஈக்குவல் டு மாட் பிசி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார் ஈக்குவல் டு மாட் ஏசி வெக்டார் கிராஸ் ஏபி வெக்டார். இப்போ ஃபார்முலா நம்ம ஆல்ரெடியே போன எக்ஸாம்பிள்ஸ்லேயே பார்த்தது தான் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மாட் ஏ வெக்டார் மாட் பி வெக்டார். அங்கே வந்து நம்ம டாட்டுன்றதுனால காஸ் தீட்டா வந்திருக்கோம், இங்கே வந்து கிராஸ்ன்றதுனால இங்கே வந்து சைன் தீட்டா ப்ளஸ் ஒரு என் கேப் யூனிட் வெக்டார் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து மாட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மாட் ஏ வெக்டார் மாட் பி வெக்டார். மாட் எடுக்கிறதுனால இந்த வந்து யூனிட் வெக்டார் போயிடும், அதனால சைன் தீட்டா. ஓகேங்களா? ஸோ இப்போ மாட் எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார் அதுக்கு மாட் எடுத்தோம் அப்படின்னா மாட் ஏபி வெக்டார் மாட் பிசி வெக்டார் சைன் தீட்டா. இப்போ நம்ம இங்கே இந்த தீட்டா வேல்யூ தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஏபிபிசி ஏபிபிசி அதுக்கு நம்ம தீட்டா வேல்யூ என்ன போடுறோம்னா பை மைனஸ் பீன் போட போகிறோம். ஸோ மாட் ஏபி வெக்டார் மாட் பிசி வெக்டார் சைன் அந்த தீட்டாவோட வேல்யூ வந்து இங்கே என்னென்னா பை மைனஸ் பி.
ஓகேங்களா. அப்போது பை மைனஸ் பி, இங்கே இன்னொரு ஃபார்முலா என்னென்னா, சைன் பை மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா. அங்கே காஸ்க்கு வந்து நம்ம மைனஸ் காஸ் தீட்டான்னு சொல்லியிருப்போம் முன்னாடி, இங்கே வந்து பை சைன் பை மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா. ஸோ மாட் ஏபி வெக்டார் மாட் பிசி வெக்டார் சைன் பி, ஓகேங்களா. அதே மாதிரி நம்ம இப்போ இந்த டேர்மு கண்டுபிடிக்கிறோம். ஸோ பிசி வெக்டார் கிராஸ் ஏசி வெக்டார் மாட், அதுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட் பிசி வெக்டார் மாட் ஏசி வெக்டார் சைன் பிசி பிசி ஏசி, அப்போது சைன் சி, ஓகேங்களா. பை மைனஸ் சி சைன் பை மைனஸ் சி, அப்போது மாட் பிசி வெக்டார் மாட் ஏசி வெக்டார் சைன் சி அப்படின்னு வந்துருமா. தென் அடுத்த டேர்மு ஏசி ஏசி வெக்டார் கிராஸ் ஏபி வெக்டார் மாட், இது எடுக்கிறோம் அப்படின்னும் போது மாட் ஏசி வெக்டார் மாட் ஏபி வெக்டார் சைன் ஏபி ஏசி, அப்போது பை மைனஸ் ஏ. ஸோ மாட் ஏசி வெக்டார் மாட் ஏபி வெக்டார் ஜிக் சைன் ஏ. இப்போ இது மூணு ஈக்குவலா, அப்போது என்ன பண்ணோம், மூணுத்தையும் ஒன்றா எடுத்துக்கலாம். ஏபிக்கு என்ன வருது, ஏபி வெக்டார் மாட் மாட் பிசி வெக்டார் இக் சைன் சைன் பி ஈக்குவல் டு மாட் பிசி வெக்டார் மாட் ஏசி வெக்டார் சைன் சி ஈக்குவல் டு மாட் ஏசி வெக்டார் மாட் ஏபி வெக்டார் சைன் ஏ, ஓகேங்களா. இப்போது மாட் ஏபி அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன வேல்யூ முதலே போட்டு வச்சோம், மாட் ஏபி அப்படின்னா சி, மாட் பிசி அப்படின்னா வந்து ஏ சைன் பி, ஓகேங்களா. ஈக்குவல் டு மாட் பிசி ஏ மாட் ஏசி பி சைன் சி, இல்லை ஈக்குவல் டு மாட் ஏசி பி மாட் ஏபி சி சைன் ஏ. இப்போ டிவைடட் பை ஏபிசி, எல்லா டேர்மையுமே ஏபிசியால் டிவைட் பண்ண போகிறோம். அப்போது சிஏ சைன் பி டிவைட் பை ஏபிசி இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் சி ஜிக் டிவைடட் பை ஏபிசி இஸ் ஈக்குவல் டு பிசி சைன் ஏ டிவைடட் பை ஏபிசி. இப்போ சிஏ ஏசி கேன்சல் ஆகிடுமா, ஏபி ஏபி கேன்சல் ஆகிடும், பிசி பிசி கேன்சல் ஆகிடும். அப்போது வரட்டாமல் சைன் பி பை ஸ்மால் பி இஸ் ஈக்குவல் டு சைன் சி பை ஸ்மால் சி இஸ் ஈக்குவல் டு சைன் ஏ பை ஸ்மால் ஏ. இப்போ நம்ம வந்து இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிடுவோம். அப்போது சைன் ஏ பை ஏ இஸ் ஈக்குவல் டு சைன் பி பை பி இஸ் ஈக்குவல் டு சைன் சி பை சி. இப்போ டேக்கிங் ரெசிப்ரோக்கல், மூணுத்தையுமே வந்து ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போது ஏ பை சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு பி பை சைன் பி இஸ் ஈக்குவல் டு சி பை சைன் சி, ஹென்ஸ் ப்ரூவ், ஓகேங்களா. போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஈஸி தான். நம்ம முன்னாடியிலேருந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து போட்டுட்டு வர அந்த ட்ரையாங்கிள்ஸை வச்சு தான் நம்ம இந்த வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணி இதை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எல்லாமே ஈஸி தான், போட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புரியும். ஹோப் யூ லைக் த வீடியோ.